கிருபையின் சுவிசேஷம் என்பது ஏதோ இந்த கடைசி நாட்களில் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து வந்து பர்மாவிலேருந்து ஆமாம் இலங்கையிலேருந்து வெளிவரல. கிருபையின் சுவிசேஷம் என்பது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் வந்தது. பவுல் சொல்லுகிறான், ஐ எம் எ கிரேஸ் பிரீச்சர். இன்னைக்கு அந்த அதிகாரம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், ஜெபம்ன்ற வார்த்தை இல்லவே இல்லை. கையெடுத்துட்ட இல்லாத ஒரு வார்த்தைய எப்படி சார் நீங்க பிரசங்கம் பண்ணீங்க? சவுல் பவுலாய் மாறின ஜெபத்தை நீங்க யாருக்கு பண்ணணும்னா, இன்னைக்கு டாப்ல இருக்கிற ரிலிஜியஸ் லீடர்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஜோம் பண்ணும்போது ஜோம் பண்ணுங்க. நீங்கள் கிரேஸ் பிரீச்சர்ஸ் கல்ட்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க பவுல ஒரு கல்ட்னு சொல்லணும். கிரேஸ் பிரீச்சர்ஸ் எல்லாரும் துருபதேசக்காரர்கள் என்று சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் பவுலுடைய புத்தகங்களை படிக்க கூடாது. ஏனால் பவுல் சொல்கிறான், நான் ஒரு கிருபை பிரசங்கி. கண்ணீர் போராது. சிவாஜி கணேசன் தான் கூட்டிட்டு வரணும், அவர் தான் அழுதுகிட்டே இருப்பாரு. போராது உருள்ரா ராஜா, இவங்க யாரு? லா பிரீச்சர்ஸ். அடுத்து வந்து நில்ரா உட்கார்ந்திருக்கிறான். பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசுவோடு கூட உட்கார்ந்திருக்கிறான்.